வணக்கம் பகவத்கீத்தை இரண்டாம் அத்தியாயத்தை நாம் அனுபவித்து நிறைவு செய்து விட்டோம் இந்த இரண்டாம் அத்தியாயத்துல பார்த்தோம்னா முதல் பத்து ஸ்லோகங்களாலே அர்ஜுனனுடைய கலக்கம் நமக்கு காட்டப்படுகிறது ஏன்னா உறவுக்காரங்கள்லாம் எல்லாம் எதிர இவங்களை எதிர்த்து சண்டை போடுறதா வேண்டாமா இந்த போர் என்பதே அதர்மமாகி விடுமா என்றெல்லாம் அஞ்சுகிறான் கலங்குகிறான் அர்ஜுனன் அதனால கண்ணபிரானுடைய திருவடிகளை அடைக்கலமாக பற்றி சரணாகதி செய்கிறான் அர்ஜுனன் அந்த கலக்கம் அவன் செய்யக்கூடிய சரணாகதி அதை ஒன்றுலேருந்து பத்து வரை பத்து ஸ்லோகங்களில் வேதவியாசர் மகாபாரதம் பகவத்கீதையில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கார் அடுத்தது இந்த இரண்டாம் அத்தியாயம் பதினொன்னுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த பதினைந்து ஸ்லோகங்களாலே உடல் அழியும் ஆத்மா அழியாது என்பதை கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தான் இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு வரை மூன்று ஸ்லோகங்களாலே அர்ஜுனா நீ உடம்பையே ஆத்மானு தவறாக நினைத்தாலும் கூட இந்த போர்லேந்து பின்வாங்குவது முறையல்ல என்பதை எடுத்து காட்டினான் மேலே இருபத்தொன்பது முப்பது அந்த இரண்டு ஸ்லோகங்களாலே ஆத்மா அழியாது என்பதை மேலும் உறுதியாக அர்ஜுனனுக்கு காட்டினான் கண்ணன் அதுக்கப்புறம் முப்பத்தோராவது ஸ்லோகத்திலேருந்து முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் வரை அறப்போரான தர்மமான இந்த போரை அதர்மம்னு தவறாக எண்ணிவிடாதே இதுதான் உன்னுடைய கடமை இது கர்மயோகம் என்று அர்ஜுனனுக்கு காட்டினான் கண்ணன் முப்பத்தஞ்சுலேந்து முப்பத்தி ஏழு வரை மூன்று ஸ்லோகங்களாலே தகாத இடத்துல அன்பு வைத்து விடாதே என்று அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் கண்ணன் முப்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் பதினஞ்சு ஸ்லோகங்களாலே செயல் மார்க்கம் கர்மயோகம் என்றால் என்ன என்பதை விளக்கினான் கண்ணன் ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்திலேருந்து எழுபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் வரை பத்தொன்பது ஸ்லோகங்களாலே அந்த செயல் மார்க்கத்துக்கு பின் சித்திக்கக்கூடிய அறிவு மார்க்கம் என்னும் ஞான யோகம் தான் என்ன அதை காட்டினான் கண்ணன் எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் இந்த ஒட்டுமொத்த அத்தியாயத்தின் சாரத்தையும் கொடுத்துட்டான் அப்போ முதல் பத்து ஸ்லோகங்கள் அர்ஜுனனின் கலக்கம் பதினொன்னுலேருந்து இருபத்தஞ்சு உடல் அழியும் ஆத்மா அழியாது என்ற உபதேசம் இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு உடலையே ஆத்மானு தவறாக நினைத்தாலும் கூட சண்டை போடுவதில் எந்த தவறும் இல்லை நீ பின்வாங்கி விடாதே இருபத்தொன்பது முப்பது ஆத்மா அழியாது என்பதை உறுதியாக தெரிவிக்கிறான் முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தி நாலு அறப்போரை அதர்மம் என தவறாக எண்ணிவிடாதே என்று சொன்னான் முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தி ஏழு தகாத இடத்தில் அன்பு வைக்காதேன்னு உபதேசம் அண்ணான் முப்பத்தெட்டுலேந்து அம்பத்தி ரெண்டு செயல் மார்க்கத்தை உபதேசித்தான் ஐம்பத்தி மூணுலேருந்து எழுபத்தொன்னு அறிவு மார்க்கத்தை உபதேசித்தான் எழுபத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தின் சாரத்தை தெரிவித்தான் இந்த ஒட்டுமொத்த அத்தியாயமும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன இதை கேட்டு நாம் என்ன பின்பற்ற வேண்டும் அதை ஒரு அழகான தமிழ் பாடலாக வேதாந்த தேசிகர் வழங்கியிருக்கிறார் அந்த பாடல் உடலம் அழிந்திடும் உள்ளுயிர் ஒன்று அழியாது போல் விடும் அது பற்று விடாதது அடைத்த கிரிசைகளே கடுக உனக்கு உயிர் காட்டும் நினைவு அதனால் உளதாம் விடுமையல் என்று விசையனை தேற்றினான் வித்தகனே என்பது கீதார்த்த சங்கிரகம் என்ற நூல்ல வேதாந்த தேசிகன் அருளிய பாடல் இதன் பொருள் என்ன என்றால் இந்த இரண்டாம் அத்தியாயம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து உடலம் அழிந்திடும் உடல் என்பது அழியக்கூடியது உள்ளுயிர் ஒன்று அழியாது போல் ஆனால் உள்ளிருக்கக்கூடிய ஜீவாத்மா இருக்கிறதே அது அழியாது இறைவன் எப்படி எப்போதும் நித்தியமாக அழிவில்லாமல் இருக்கிறானோ அந்த பரமாத்மாவை போலவே எல்லா ஜீவாத்மாக்களுமே அழியாமல் இருக்கிறார்கள் அப்போ இது முதல் செய்தி உடலம் அழிந்திடும் உள்ளுயிர் ஒன்று அழியாது எனப்போல் உடல்கள்தான் தான் அழிகின்றன இறைவனை போலவே எல்லா ஜீவாத்மாக்களுமே நித்தியமாக அழிவில்லாமல் இருக்கின்றன அடுத்தது விடுமது பற்று விடாதது அடைத்த கிரிசைகளே செயல் மார்க்கத்தை சொல்லி கண்ணன் அந்த செயல் மார்க்கம் என்னன்னா விடுமது பற்று ஒரு செயலை செய்யும் போது அதனால் கிடைக்கக்கூடிய தாழ்ந்த உலகியல் பலன்களில் பற்றை விட்டுவிட வேண்டும் அதிலே நாட்டம் கொள்ளக்கூடாது நான் செய்கிறேன் எண்ணம் வச்சுக்க கூடாது இது இல்லாமல் செயல் செயல் புரியணும் அதே நேரம் விடாதது அடைத்த கிரிசைகளே பற்றத்தான் விட சொன்னானே ஒழிய செயலை விட சொல்லவில்லை கண்டிப்பாக கடமையை விடாமல் நாம் செய்ய வேண்டும் அதுதான் செயல் மார்க்கம் அதை உபதேசித்தான் கண்ணன் அடுத்து மூன்றாவது கடுக உனக்கு உயிர் காட்டும் நினைவு அதனால் உள்ளதாம் இவ்வாறு செயல் மார்க்கத்தில் ஈடுபடுவதால் என்ன பலன்னு பார்த்தா உயிர் காட்டும் நினைவாகிய மேலே அறிவு மார்க்கத்திலே அவன் பயணிக்கிறான் அவனுக்கு உயிராகிய ஆத்மாவை தன்னுடைய நினைவினாலே பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் அந்த அறிவு மார்க்கத்தின் பயனாக ஆத்மானுபவம் ஆத்ம சாட்சா்காரம் என்பது அவனுக்கு கிட்டிவிடுகிறது ஆகையினாலே விடு மயல் என்று மயல்னா மயக்கம்னு அர்த்தம் அதனால அர்ஜுனா நீ உன் மயக்கத்தை விட்டுவிடு என்று விசையனை தேற்றினான் வித்தகனே வித்தகனான கண்ணன் வில் விஜயனான அர்ஜுனனை தேற்றி அர்ஜுனா நீ போர் புரி என்ன இந்த போர் என்பதுதான் உன்னுடைய கடமை இந்த போரை பொறுத்தவரை உடல்கள் தான் அழிகின்றன ஆத்மாக்கள் அழிவதில்லை மேலும் இந்த போர் உனக்கு கடமையாக இருப்பதாலே இதை நீ செய்தால் செயல் மார்க்கத்தில் ஈடுபட்டவனாக ஆகிறாய் அதனால் மேலே அறிவு மார்க்கத்திலே நீ பயணிக்கிறாய் அதனால் ஆத்ம சாட்சா்காரத்தை பெறுகிறாய் அதன் பயனாக பின்னாடி முக்தியும் அடைய போகிறாய் அப்போ மிகப்பெரிய பலனை தரவல்லது இந்த போர் அதனால இந்த போரை புரி உன்னுடைய மயல் அந்த மயக்கத்தையெல்லாம் விட்டுவிடு என்று கண்ணன் காட்டினான்னு இந்த பாடல் தேசிகன் பாடியிருக்கிறார் உடலம் அழிந்திடும் உள்ளுயிர் ஒன்று அழியாது போல் விடுமது பற்று விடாதது அடைத்த கிரிசைகளே கடுக உனக்கு உயிர் காட்டும் நினைவு அதனால் உள்ளதாம் விடுமையல் என்று விசையனை தேற்றினான் வித்தகனே இது இன்னும் நமக்கு புரியறதுக்காக கர்ணன் திரைப்படத்தில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இந்த இரண்டாம் அத்தியாயத்தின் சாரத்தை ரொம்ப அழகா ஒரு பாடலா பாடினார் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விசையா மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டுவிட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள் என்று இதை அப்படியே இந்த கண்ணன் என்ன உபதேசம் செய்தானோ அது அப்படியே அழகிய தமிழில் கவியரசரும் பாடியிருக்கிறார் ஆக இந்த இரண்டாம் அத்தியாயத்தாலே நமக்கு கண்ணன் உணர்த்துவது உடல் அழியும் ஆனால் இறைவனைப் போல ஆத்மாக்கள் அழியாமல் இருப்பார்கள் மேலும் நாம் செயல் மார்க்கத்திலே ஈடுபட வேண்டும் அதுதான் ஆத்மாவை நோக்கிய பயணத்துக்கான முதல் படி கடமையை சரியாக செய்யணும் தாழ்ந்த பலன்களில் பற்று வைக்கக்கூடாது அடுத்தது அந்த செயல் மார்க்கத்தாலே அறிவு மார்க்கத்திலே பயணித்தால் ஆத்மாவை பார்க்கலாம் இந்த மூன்று விஷயங்களை இரண்டாம் அத்தியாயத்திலே கண்ணன் உபதேசித்து விட்டான் இனி நாம் மூன்றாம் அத்தியாயத்துக்குள்ளே நுழைகிறோம் அதிலே என்ன கருத்து அடங்கியிருக்கிறது என்பதை வேதாந்த தேசகனுடைய கீதார்த்த சங்கிரக பாடலின் துணையோடு அடுத்த பகுதியில் காண்போம் உங்கள் கருத்துகளை அவசியம் கமெண்ட்டில் தெரிவிங்கள் முக்கியமாக மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பதற்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் நன்றி வணக்கம்